அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. சாதாரணமாக ஒரு சாம்பிள் சர்க்கியூட் இங்கே காமிச்சிருக்கேன் பிள்ளைகளா, சும்மா ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் போட்டு அங்கே என்ன போட்டு காமிச்சிருக்கேன், ஒரு லோட் ரெசிஸ்டன்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ அந்த வோல்டேஜின் காரணமாக அந்த லோடு, இந்த லோடு ஒரு ஃபேனாக இருக்கலாம், டியூப்லைட்டாக இருக்கலாம், மோட்டராக இருக்கலாம், ஏதோ ஒரு மீன்ஸாக இருக்கலாம். இப்போ இந்த லோடில் சம் கரண்ட் போகும். இந்த கரண்ட்டை சப்போஸ் நான் மெஷர் பண்ண விரும்புகிறேன், இந்த லோடு வழியாக சம் கரண்ட் போகுது. இதை எப்படி மெஷர் பண்ணுறது? கண்ணில் பார்த்தா தெரியுமா? தெரியாது. அப்போ நம்ம ப்ராப்பராக கருவிகள் மூலமாக தான் என்ன செய்ய முடியும், மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாக தான் மெஷர் பண்ண முடியும். ஸோ அதை மெஷர் பண்ணக்கூடிய கருவிக்கு பேர் அம்மீட்டர், சரிங்களா? அப்போ இந்த சர்க்கியூட் போகிற பாதையில், கரண்ட் போகிற பாதையில் குறுக்க இவரை மாட்டினா இவர் என்ன காம்பார், இவ்வளோ கரண்ட் போகுதுன்னு காம்பார். இந்த அம்மீட்டர் நார்மலாக ஒரு டிசி அம்மீட்டர் அடிப்படையில் ஒரு கால்வனோமீட்டர் தான், ரைட்? கால்வனோமீட்டரை நம்ம சில வேலைகள் செஞ்சு, ரைட், அதை எதாவது மாற்றிடுறோம், அம்மீட்டராக மாற்றுறோம். அதுதான் அந்த படிப்பிள்ளைகளா, எப்படி வந்து கன்வர்ஷன் ஆஃப் கால்வனோமீட்டர் இன்டு அம்மீட்டர், ஒரு கால்வனோமீட்டர் அம்மீட்டராக எப்படி மாற்றுறது. ஸோ இப்போ நீங்கள் இந்த சர்க்கியூட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுங்கிட்டீங்கன்னா, இந்த சர்க்கியூட்டுக்கு சீரீஸில் அம்மீட்டர் மாட்டப்படுது இல்லையா? அப்படின்றத அது வழியாக போகிற கரண்ட்டை நம்ம அளக்கணும். அப்போ என்னென்னா, இது என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த சர்க்கியூட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எப்பயுமே நம்ம, நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், பல டிஸ்கஷனில் சார் சொல்லியிருக்கேன், என்னென்னா எந்த கருவியை வச்சு நீங்கள் மெஷர் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த கருவி அந்த சர்க்கியூட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், சே நீங்கள் வந்து ஒரு ஆப்பிள் இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே, ஓகே, ஒரு ஆப்பிளை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதனுடைய விட்டை வந்து மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ரைட்? அதுக்காக எதை பயன்படுத்துகிறீங்க, சே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ காஜை வச்சு என்ன செய்கிறீங்க, ஸ்க்ரூ காஜ் இல்லை வெர்னியர் கலிபரை வச்சு என்ன செய்கிறீங்க, அதனுடைய தான் அளக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே. சப்போஸ் நீங்கள் இதை அழுத்தி அமைக்கி ஆப்பிளை நசுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் ஆப்பிளை தொடவும் செய்யணும், ஆனால் தொடவும் கூடாது. ஆப்பிளோட எக்ஸாக்டாக வைக்கணும், ஆப்பிளை காயமே போடாமல் அதை அமுக்கவே அமுக்காமல் அதனுடைய டைமென்ஷன் மெஷர் பண்ணணும் இல்லைங்களா? அதே மாதிரி சர்க்கியூட்டில் அம்மீட்டரை எப்படி கனெக்ட் பண்ணணும்னா, நீங்கள் கனெக்ட் பண்ணுறது சர்க்கியூட்டில் ஒரிஜினலாக போய்கிட்டு இருக்கக்கூடிய கரண்ட்டை என்ன செய்யக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படி என்றால் இந்த அம்மீட்டருக்குள்ள ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது, ரைட்? அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் ஜீரோவாக இருக்க வேண்டும், ரைட்? அதான் போட்டிருப்போம், அம்மீட்டர் ஷுட் ஹவ் ஜீரோ இருக்க முடியாது இல்லையா? ஸோ ஷுட் ஹவ் வெரி லோ ரெசிஸ்டன்ஸ். அப்போ அது என்ன வழின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு தெரியும் ரெசிஸ்டன்ஸை பேரலாக கனெக்ட் பண்ண ரெசிஸ்டன்ஸ் குறையும். நம்ம சீரீஸ் பேரல் ரெசிஸ்டன்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ நீங்கள் பேரலாக ரெசிஸ்டன்ஸ், அது பேர் ஷண்ட்டு, ஷண்ட்னா தெரியும் இல்லையா உங்களுக்கு? இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லலாம் ஷண்ட் பண்ணியிருப்பாங்க, பிள்ளைங்களுக்கு தெரியும் நினைக்கிற லைட்டாக சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ட்ராக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து ஒரு ட்ரெயின் வந்து நின்றுச்சு, சரிங்களா? இப்போ சப்போஸ் இன்னொரு ட்ரெயின் வரணும், அப்போ இந்த ஒரு ட்ராக் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு இந்த ஃபுல் ட்ராக் நம்ம போட்டிருக்க மாட்டோம், சும்மா அப்படி சின்னதாக ஒரு ட்ராக் இருக்கும், அப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? இதை இந்த ட்ரெயினை கொண்டு வந்து அப்படி நிப்பாட்டிடுவாங்க. அப்போ இந்த ட்ரெயின் அடுத்து என்ன செஞ்சிடும், போயிடும். போன உடனே மறுபடியும் இன்னொரு பாதை வழியாக அப்படி என்ன செஞ்சுருவாங்க, இவரை கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. இந்த அரேஞ்ச்மெண்ட் பேர் ஷண்டிங். நீங்கள் ட்ரெயினில் கூட சொல்லுவோம்ல, ஷண்டிங்கிற வார்த்தையை கேள்விப்படுவோம், சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி கால்வனோமீட்டருக்கு பேரலாக கனெக்ட் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸுங்கிறதுனால இதுக்கு பேர் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கால்வனோமீட்டரில் போகிற கரண்ட்டை, எல்லா கரண்ட்டும் கால்வனோமீட்டர் போகாமல் அதுக்கு மாற்றுப்பாதை தருது. மாற்றுப்பாதையும் தரணும், கரண்ட்டு அளக்கவும் படணும். அப்போ என்ன நடக்குது, ரைட்? அந்த நீங்கள் அந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸை என்ன கனெக்ட் பண்ணுறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி இந்த கால்வனோமீட்டரை ரேஞ்சை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். ரேஞ்சுனா என்ன அர்த்தம், ஒரு ஆம்பியர் அளக்கக்கூடிய மீட்டரா, 0 to 1 ஆம்பியர், 0 to 2 ஆம்பியர், 0 to 3 ஆம்பியர், 0 to 5 ஆம்பியர், 0 to 10 ஆம்பியர், 0 to 100 ஆம்பியர், அது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது இந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும், இந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கும் அந்த ரேஞ்சுக்கு இதுக்குள்ள ரிலேஷன்ஸ் நம்மளுக்கு என்ன செய்யணும், தெரியணும். அதை பற்றி படிப்பது தான் இந்த காணொலியுடைய நோக்கம் பிள்ளைகளா. இப்போ இந்த படத்தை பாருங்கள், ரைட்? இதுதான் கால்வனோமீட்டர், இதுதான் லோடு வழியாக போகிற கரண்ட்டு. ஸோ அந்த கரண்ட்டில் கால்வனோமீட்டர் வழியாக என்ன கரண்ட்டாக தாங்குமோ, ஏன்னா கால்வனோமீட்டரில் வைண்டிங் பிஞ்சு பூ மாதிரி, சரிங்களா? லோ கரண்ட் தான் தாங்கும். அந்த கரண்ட் போக மற்ற கரண்ட்டை பூரா ஷண்ட் வாங்கிக்கிடணும், ரைட்? ஆனால் வர்ற கரண்ட்டுக்கு ப்ரொப்போர்ஷனலாக இவன் டிஃப்ளெக்ட் ஆகணும், சரிங்களா? நவ் யூ சி த திங். அப்போ நம்ம என்ன பார்த்தா தெரியுதுன்னா, ஷண்ட்டாக இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய இதில் உண்டாகக்கூடிய வோல்டேஜ் ட்ராப்பு, இங்கே இருக்கக்கூடிய வோல்டேஜ் ட்ராப்பு ஈக்குவலாக இருக்கணும். அதாவது ஐஜி இன்ட்டு ஆர்ஜியும், கால்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஆர்ஜின்னு சொன்னால் ஐஜி இன்ட்டு ஆர்ஜியும், இங்கே வரக்கூடிய கரண்ட்டில் இது ஐஜி, அப்போ மிச்சம் போகிற கரண்ட் ஐ மைனஸ் ஐஜி, ஐ மைனஸ் ஐஜி இன்ட்டு இந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸும்,
தட் இஸ் இங்கே உள்ள வோல்டேஜும் இந்த வோல்டேஜ் ஈக்குவலாக இருக்கும்னு அதை மேத்தமெட்டிக்கலாக கொடுத்துருக்கேன். ஐஜி ஆர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஐ மைனஸ் ஐஜி இன் டு எஸ். சரிங்களா, இது மூலமாக நம்ம என்ன என்ன பண்ண சாதிக்க விரும்புகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா, இந்த ஐஜிக்கும் ஐக்கும் உள்ள ரிலேஷன் நான் கொண்டு வர முயற்சி பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, இதை சின்ன மேனிபுலேட் பண்ணி ஐஜி எஸ் எங்கே கொண்டு வந்துட்டேன்னா, ஐஜி ஆர்ஜி ப்ளஸ் ஐஜிஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டு எஸ். ஸோ ஐஜியை காமனாக எடுத்துரலாம். ஸோ திஸ் பிகம்ஸ் எஸ் டிவைடட் பை ஆர்ஜி ப்ளஸ் எஸ் இன்டு ஐ. என்ன பண்ணிட்டேன்னு கேட்டிங்கன்னா, அப்போ இதில் ஒரு விஷயம் நம்மளுக்கு புரியுது, எஸ்ங்கிறது ஷன்ட் ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட்டு, ஆர்ஜிங்கிறது கால்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட், இதுவும் கான்ஸ்டன்ட். ஸோ ஐஜிங்கிறது என்னவாக இருக்குன்னா, கால்வனோமீட்டர் வழியாக போகிற கரண்ட் என்னவாக இருக்குன்னா, வர்ற கர மொத்த லோட் கரண்ட்டுக்கு, மீனிங் சர்க்கியூட் கரண்ட்டுக்கு, சர்க்கியூட் கரண்ட் பல நேரத்தில் லோட் கரண்ட்டாக இருக்கும், சர்க்கியூட் கரண்ட்டுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது இந்த கரண்ட்டு. ரைட், இந்த கரண்ட்டை சம்டைம்ஸ் ஐஜி அப்படின்னு கூட சில இடத்துல என்ன செய்யப்படும், சாரி இந்த கரண்ட் ஐஜி. சரியா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியும்னா, நம்மளோட பாலபாடம் இதான் பிள்ளைங்களா, நான் பல தடவை சொல்லியிருக்கேன், கால்வனோமீட்டர்னா இதை மறக்காதீங்க பிள்ளைங்களா. ஸோ கால்வனோமீட்டர் வழியாக போகிற கரண்ட்டு, அங்கே இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இண்டக்ஷன், அதனுடைய காயிலோட ஏரியா இன்டு நம்பர் ஆஃப் டேன்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு தீட்டா. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு சம் இதெல்லாம் போட்டு இன்டு ஐஜி. ஸோ மீனிங் இது எதுக்குன்னா, தீட்டா எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது, ஐஜிக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஐஜி யாருக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது, ஐக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, தீட்டா இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஐ. அப்போ இங்கே கேலிப்ரேஷனை நீங்கள் ப்ராப்பராக மாற்றிட்டீங்கன்னா நீங்கள் ஹை கரண்ட்டை மெஷர் பண்ணிடலாம். ஆனால் கால்வனோமீட்டர் வழியாக என்ன கரண்ட் போதும் அந்த கரண்ட் தான் போகுது. கால்வனோமீட்டருக்குள்ளே என்ன வோல்டேஜ் அதை தாங்குமோ அந்த வோல்டேஜ் தான் அங்கே அப்ளை ஆகுது. அப்போ என்ன நடக்குது, நம்ம மாற்றுப்பாதை அமைத்து கொடுக்குறோம். இதுதான் பிள்ளைகளாக வித்த நாங்கள் எலக்ட்ரிக்கல் லெவலில் எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுவோம் கேட்டிங்கன்னா, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். என்ன கருவி இருந்தாலும் இன்னொரு கருவியை நம்ம என்ன செஞ்சிட முடியும், புத்தி இருந்தால் மாற்றிட முடியும். சரிங்களா, அப்போ கேள்வி என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன செய்கிறீங்க, இதனோட கரண்ட்டு சே சம் ஆம்பியர் மெஷர் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோமே, இதனோட கரண்ட் ஐஜின்னு வச்சுக்கோங்களேன். சரி, நீங்கள் என் இன்டூ ஐஜி கரண்ட்டை மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை இப்படி இப்படி கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சொல்லுமே, 100 mA அந்த இந்த கால்வனோமீட்டரால் மெஷர் பண்ண முடியும். 1 ஆம்பியரை மெஷர் பண்ணணும் நினைக்கிறீங்க, அதாவது 1000 mA மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்போ 10 மடங்கு கூட்டணும்னு நினைக்கிறீங்க, மீனிங் என் இஸ் ஈக்குவல் 10 அப்படின்னா அந்த எஸ் என்னவாக இருக்கும், இருக்கணும், அதான கேள்வி. ஸோ அதை நம்ம பாருங்கள் என்ன செய்கிறோன்னு. அப்போ ஐ டிவைடட் பை ஐஜிக்கு பேர் தான் என், ஐ டிவைடட் பை ஐஜிக்கு பேர் தான் என். ஸோ ஐ டிவைடட் பை ஐஜி இஸ் ஈக்குவல் டு ஐஜி இஸ் ஈக்குவல் டு ஆர்ஜி ப்ளஸ் எஸ் டிவைடட் பை எஸ். திஸ் மீன்ஸ் 1 + RG டிவைடட் பை எஸ். ஸோ இதிலேருந்து நம்ம எஸ் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, கண்டுபிடிச்சி காமிச்சிருக்கேன் பாருங்க, ஆர்ஜி பை எஸ் இஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் 1. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 - n-1 எஸ் பை ஆர்ஏ ஆர்ஜி இஸ் ஈக்குவல் டு. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஜி டிவைடட் பை என் மைனஸ் 1. அப்போ இதனுடைய இப்போ பேனாக எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ரைட், சப்போஸ் என் 10 வச்சுக்கோங்களேன், கால்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் அதில் மீட்டர்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே நீங்கள் என்ன செய்யலாம், சரி இது வந்து 500 ஓம்னா 500 ÷ 10 - 1 என்ன வேல்யூ ரெசிஸ்டன்ஸ், அந்த வேல்யூ போட்டிங்கன்னா, ரைட், நீங்கள் உங்கள் கால்வனோமீட்டர் 10 times கரண்ட்டை மெஷர் பண்ண ரெடி ஆயிரும். 100 times வேணும்னா மாற்றலாம், 1000 times வேணும்னா மாற்றலாம், 10,000 times வேணும்னா மாற்றலாம். இதுதான் பிள்ளைகளா, இது குறித்த அண்டர்ஸ்டாண்டிங் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகம் இருந்ததுனா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளைகளா. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.